वेलकम टू मालदि तिरुवल्लुवन किचन इनके मीन मेकर इले सोया यदाल नम्बर सोलह इत व रिच इन प्रोटीन इतना वो ग्रेवी से सापड़ा चपाती सापड़ा राइसुक्त सापड़ा दोसा एल्तमें सापड़ा इन से फर्स्ट बॉयलिंग वाटर ना पटा पटे मूडना कुछ नेर नमक अब रेवाटी कहवि चूस पड़ी के ना अब से और पट नाल लवें पटर कुछ सोज सीरक नाम वरत अरे ना अर स्पून मेल कारम मिगुक रेड इंजी पटे मटन मारे करोपल से ना ना रेसीपे कुछ ना अयन कंटेंट उड़े ना बदंगट ना कुद तेट सोयास ऊरीचें इत नाम वड़ी ना रेवाटी अलसी पिप अमीच और स्पून इधन गस गस कार इन अधिक नाम अब मिग तूल आड पड़े पात से ऐसा मिगे कारमें ना इला आपशन और नालु पल मुंद्रि नालु बादाम तेंगावे नम्ब अरचि नल्लावे ऊत्तिक्कलाम इदु आपशन वेना पोट्टुकोंग अवलोदा इदु नल्ला वदंगिच्चु पारुंग करोप्ले अप्पडि अप्पडि सौंड पारुंग इंद अलावुक्कु वदक्किरेन इदै इरक्कि वच्चुक्करेन ஒரு நாலு சாம்பார் வெங்காயம் வதக்கிக்கிறேங்க எல்லாத்தையும் நான் அதில் போட்டு அரைக்கிறேன் நான் எடுத்தது ரெண்டு கப்புங்க இப்போது பச்சை தண்ணியில் ரெண்டு வாட்டி அலசிட்டேன் இப்போது இது மூணாவது வாட்டி நல்லா உங்களால் எவ்வளோ ஸ்கியூஸ் பண்ண முடியுமோ புழிஞ்சிங்கன்னா அப்போ தான் அதில் அந்த மசாலாலாம் நல்லா ஏறி கறி மாதிரி இருக்கும் நானே குழம்பு தாளிக்க போகிறேங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெயிலே தாளிச்சிக்கலாம் வெங்காயம் மசாலாலாம் காரிக்க போறங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க அதை இதல போட்டுக்கங்க தக்காளி ஊறலாம் போட்டு இப்போ இந்த சோயாலாம் போடுறோம் இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதல போடுறோம் उप इवान अल उ मिग कार रोम ओवर विटिड़ इला कटी नंब कुछ मिग धनिया मिगू पड़े कार ओकेवा நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே ஃபைனலா ஒரு ரெண்டு பில்லை தேங்காய் தான் ரொம்ப அதிகம் இல்ல நான் காமிச்சிட்டே காம போடுறேன் கொதிக்கட்டும்
இப்போ நான் மிளகு தான் போட்டேன் இப்போ மிளகாய் धनिया பொடி நான் அரைச்சது ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் இது நல்ல காரசாரமா இருந்தாதாங்க ருசியா இருக்கும் இதிலே நான் முந்திரி பாதாம்லாம் அரைச்சு வச்சிருந்த பாத்தீங்க அதுவே போதும் இது நல்லா சுருங்கி வரும் இதை மூடி வைக்கங்க ஒரு 3-4 தீயில வெச்சுக்கங்க அப்பப்ப தொலைய கொடுங்க நான் போட்ட முந்திரி மிளகு சீரகம் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டத பாத்தீங்க இப்போ கொஞ்சம் என்னுடைய மிளகாய் தனியா பொடி போட்டேன் அப்படி இல்லனா நீங்க எண்ணெயில எக்ஸ்ட்ராவா காரம் வேணும்னா 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க மேல் கொண்டு எதுவும் வேண்டாம் உங்களுக்கு முந்திரி பாதாம் சேக்க இஷ்டம் இல்லனா ஒரு ரெண்டு பல்ல தேங்காய் அந்த வதக்கும் போது சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இது இது அப்படியே சுருங்கி வர வேண்டியதா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் எம்மியா இருக்குங்க ஃபினிஷ் ஆனவன காமிக்கிறேன் இப்போ முக்கால் தீயில குச்சிட்டு இருக்கு இப்போ பாருங்க நல்லா சுருங்கிடுச்சு செமி கிரேவி ஆயிடுச்சு இறக்கறப்பா தான் வந்தாச்சுங்க இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப எம்மியா இருக்கும் இப்போ நான் இறக்க போறேங்க பாருங்க கிரஞ்சியான சாரி சுவையான மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை அழகா ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू